இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இயற்கையான உணவுகள் என்னென்னா நெல் இருக்குது காய்கறிகள் இருக்கிறது அது மாதிரி பல வகையான காய்கறிகள் இருக்குது பல வகையான உணவுகள்லாம் இருக்குது அதனால் என்ன பெனிஃபிட் அதனால் என்ன நமக்கு உடம்புக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் எந்த ஒரு பழங்களை சாப்பிட்டாலும் எந்த ஒரு விதைகளை சாப்பிட்டாலும் விதைகள் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட நினைக்கிறேன் எல்லோருமே இந்த வயசு காலங்களில் குறுகிய காலங்களில் பயிரிடக்கூடிய விதைகளோ பழங்களோ உணவு பண்டங்களோ எதையுமே சாப்பிட நினைக்காதிய இயற்கையான உணவில் சாப்பிடுங்க தீவில் பழங்களை சாப்பிடுங்க இப்போ விதை இல்லாத பழங்களை என்னைக்கு சாப்பிட நினைக்காதிய மாதிரி அந்த ப்ராய்லர் கோழிலாம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் அந்த கோழி என்னுடைய வளர்ப்பு தன்மை காரணம் என்னென்னா நைட்டும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கோழி தூங்காமல் இறையை சாப்பிட்டு அது உடம்பு வளர்க்கக்கூடிய தன்மை அந்த கோழிக்கு உண்டு அதுபடி தான் அந்த கோழியை உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதை எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வீட்டில் எல்லோரும் கோழி வளர்ப்போம் நம்ம ஒரு கோழி அடை வச்சு அது நாள் காத்து அதுக்கப்புறம் கோழி குஞ்சு பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக வந்து எப்படியும் அதை அடித்து சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு ஆறு ஏழு எட்டு மாதம் ஆகல் ஆக கண்டிப்பாக ஆறு மாதமாக தான் ஆயிரும் அந்த கோழி வளர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஆனால் அந்த கோழியை கடையில் வாங்குகிற கோழி அந்த பிராய்லர் ஒயிட் கலர் ஒயிட் கோழியை வந்து நம்ம என்னென்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கே நம்ம நாற்பத்தஞ்சு நாளை முடிஞ்சதுக்கப்புறமே அந்த கோழியை சாப்பிட்றோம் அதனால் என்ன நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னா முதல்ல ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிற காரணம் அந்த கோழியெல்லாம் சாப்பிட்றதுனால தான் பெண்கள் வந்து பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசுக்கு பெரிய பொண்ணாக கூடியவங்க வந்து பத்து வயசு ஏழு வயசு ஒம்பது வயசு இந்த மாதிரி வயசுலலாம் பெரிய பொண்ணாகக்கூடிய கூடிய காலங்கள் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே இந்த கோழியினுடைய இறைச்சி விதை இல்லாத பழங்கள் சாப்பிட்றதுனால உணவுகள் வந்து வயசு கம்மியான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் அதனால் வந்து என்றைக்குமே உணவுகள் அரிசி சாப்பிட்றது விதை விதைச்சி நம்ம நெல் விதை விதைச்சி அரிசியாக சாப்பிட்றது வந்து ஆறு மாதத்துக்கா நெல் ச அந்த மாதிரி நெல்லெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது கோழியை இறைச்சி சாப்பிடும் பொழுது வளர்க்கணுமோ இயற்கையான முறையில் வளர்த்து அது சாப்பிட்றது நல்லது அதாவது நாற்பத்தஞ்சு நாளைக்கு அந்த கோழியை வளர்த்து தூங்க விடாமல் இருபத்தி நாலு நாலு மணி நேரம் தின்னுக்கிட்டே இருந்த கோழியை நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய ஜீன்கள் அதனுடைய ஜெல்கள் நம்மளோட உடம்புடைய அட்டாக் உடம்புல ஏறி நம்மளும் அதே மாதிரி காலங்களில் நம்மளும் வயதை அடைந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் அந்த இறைச்சிகளில் இருக்குது அதனால் வந்து பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க விதை இல்லாத பழங்களை என்றைக்குமே சாப்பிட நினைக்காதீங்க விதையுள்ள ம பழங்களை காய்கறிகளை சாப்பிட நினைங்க அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அது பகிர்ந்துட்டுருக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் அது போக இல்லாமல் நிறையா என்ன கருத்துக்கள்லாம் இருக்குது நான் வந்து இது வந்து ஒரு சின்ன கருத்தாக தான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறவியா அப்படிங்கிறதுக்காண்டு தான் அந்த வீடியோவில் உங்களை பகிர்ந்துக்கிறேன் நேற்றுக்கு சாப்பிடுங்க காலையில் எத்தனை மணிக்கு எட்டு மணினா எட்டு மணிக்கு சாப்பிடுங்க மதியம் பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுங்க நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு எட்டு மணிக்குனா எட்டு மணிக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு என்றைக்கு தூக்கம் குறையுதோ அதோடு அதுவும் ஆயில் நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க தூக்கம் இல்லாத ஒரு மனிதன் என்றைக்குமே நிரந்தரமாக கடைசி வரை உயிர் வாழ்வது கடினம் என்பது தான் என்னுடைய கருத்து அதனால் ஒரு மனுஷனுக்கு என்றைக்குமே தூக்கம் ரொம்ப முக்கியம் அந்த தூக்கத்தையும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக தூங்குறதுக்கு நினச்சி வாழுங்க அது மட்டும் ஒரு கருத்தான விஷயம் கண்டிப்பாக வந்து பழங்கள் விதை இல்லாத பழங்களை என்னைக்கு சாப்பிட நினைக்காது விதை உள்ள பழங்களை சாப்பிடுங்க விதை உள்ள காய்கறிகளை சாப்பிடுங்க சொல்லி இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படி தான் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கேன் நன்றி வணக்கம்